நீங்கள் இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரம் சாப்பிட்டு சாந்தமாக அமைதியாக இருக்கும். எப்போது அந்த நாய்கள் ஆக்டிவ் ஆகும்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய 10 வீட்டில் 4 வீட்டுக்காரங்க அந்த நாய்க்கு சோறு போடுவாங்க. ஆக அந்த சோறு போடுறவங்களுக்கு ஏதாச்சுனா மட்டும் அந்த நாய் ஆக்டிவாக மாறும். அதே போல் இங்கே சில நாய்கள் பார்ப்பனர்களோட காலக்கழுவி குளிச்சுட்டு இங்கே புழப்ப ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த நாய்களுக்கு என்ன வேலைன்னா எப்போதெல்லாம் பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் இங்கே நடக்குதோ, எப்போதெல்லாம் பார்ப்பனர்கள் எரிச்சலாகிறாங்களோ அப்போதெல்லாம் இந்த நாய்கள் பார்ப்பனர்களுக்கு முன்னாடி வந்து உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் பார்ப்பனர்களின் சிறந்த ஏவல் நாய்களாக சில நாய்கள் வேலை செய்து அதில் முதன்மையானவர் அண்ணன் சீமான். இப்போ அந்த நாய்க்கு என்ன பிரச்சனைனா திருச்சி சிறுகனூரில் பெரியாருக்காக ஒரு பிரம்மாண்ட சிலை எழுப்பப்படுது. அந்த சிலை கட்டுவதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. ஆக பெரியாருக்கு இவ்வளோ பெரிய சிலை அமைக்கிறாங்களே அப்படின்னு கேடி ராகவனோ, இலா கணேசனோ, சங்கராச்சாரியோ, எச் ராஜாவோ, சுப்பிரமணிய சாமியோ, எஸ் வி சேகரோ கோவப்பட்டா பரவாயில்ல. அந்த நாய்களுக்கு எல்லாம் முன்னாடி அந்த நாய்களோட காலக்கழிவி குடிக்கிற சீமான் வந்து முதல் நபராக ஆஜராயிருக்காரு. அவர் 3000 கோடியில் வல்லபாய் பட்டேலுக்கு வச்சதுக்கும் நீங்க 100 கோடியில் பெரியார் ஐயாவுக்கு வைக்கிறேன்னு சொல்றதுக்கும் என்ன மாறுபாடு இருக்கு? என்ன பெரியாருக்கு சிலை இல்லையா? போதுங்கிற அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே சிலை இருக்கு தமிழ்நாடு முழுமைக்கு. இது எதுக்கு? இது எதுக்கு எங்கள் ஊரில் சொல்லுவான், பெருமைக்கு எருமையை மேய்க்கிறான்ப்பா அப்படின்ட்டு. அந்த கதை தான், இதுக்கு பேர் தான் பண கொழுப்பு. ஐயோகோ, பெரியாருக்கு ஏற்கனவே இருக்கிற சிலைகள்லாம் பத்தாதா, இப்போது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலை தேவையா அப்படின்னு அண்ணன் தன்னோட பார்ப்பன விசுவாசத்தை கொட்டியிருக்காரு. 2010 ராஜராஜ சோழனுக்கான சதய விழாவை அன்றைய திமுக அரசு மிக பிரம்மாண்டமாக பல கோடி ரூபாய் மதிப்பில் கொண்டாடிச்சு. அப்போதெல்லாம் குழுகுழுன்னு இருந்துச்சா சீமான் அவர்களே? அப்போது கேட்டிருக்க வேண்டியதானே, ராஜராஜ சோழனுக்கு எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான விழா? ராஜராஜ சோழன் என்ன புடுங்கிட்டாரு? ராஜராஜ சோழன் எங்களை படிக்க வச்சாரா? இந்த ராஜராஜ சோழன் தமிழர்களின் வாழ்வியல் உயர்வுக்காக போராடினாரா? இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணா? ராஜராஜ சோழன் பார்ப்பனர்களின் காலக்கழுவி குடிச்சிட்டு இருந்தவன். ராஜராஜ சோழன் அந்த புறங்களை அமைத்து அங்கே சல்லாபித்து கொண்டிருந்தவன். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ராஜராஜ சோழன் தான் சாதிய கட்டமைப்பை தமிழ்நாட்டில் ஆழமாக வேறுன்ற காரணமானவன். அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனுக்கு எதற்காக இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு பிரம்மாண்டமான விழா எடுக்கிறீங்க அப்படின்னு சீமான் கேட்டீங்களா? அதே போல அந்த பார்ப்பன அடிமையின் மகனான ராஜேந்திர சோழனுக்கு தமிழக அரசே இனி வருடா வருடம் அவரின் பிறந்தநாளின் போது விழா எடுக்கும் அறிவிச்சாங்க. அப்போது கேட்டிருக்க வேண்டியதான ராஜேந்திர சோழன் என்னத்தை புடுங்கினாரு? பார்ப்பனர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதை தவிர்த்து இவர் என்னத்தை கிழிச்சாரு? அப்பேற்பட்ட ராஜேந்திர சோழனுக்கு எதற்காக தமிழக அரசு விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு சீமான் திமுகவை நோக்கியோ ஸ்டாலினை நோக்கியோ கேள்வி எழுப்பியிருந்தா சீமான் ஒரு மானமுள்ள தமிழன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த சீமான் இப்போது பெரியாருக்கு சிலை எழுப்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே முதல் ஆளாக வந்து ஆஜராகிருக்கீங்க. இதில் என்ன காமெடினா பெரியாருக்கான இந்த சிலை என்பது திமுகவும் எழுப்பலை, தமிழக அரசும் எழுப்பலை. இந்த சிலை என்பது திராவிடர் கழகத்தின் சார்பாக எழுப்பப்படுது. திராவிடர் கழகத்தின் ட்ரஸ்ட் சார்பாக தான் இந்த சிலையானது நிறுவப்படுது. தமிழக அரசு வெறுமனே இதற்கான அனுமதி மட்டும்தான் கொடுத்துருக்கு. இந்த அடிப்படை தகவல்கள் கூட தெரியாமல் நேராக குருமூர்த்தி வீட்டுக்கு போய் முடக்க முடக்கன்னு வாங்கி குடிச்சிட்டு நேராக ப்ரெஸ் மீட்டில் வந்து பெரியாருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சிலை அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களை பாப்பாங்கிட்ட வாங்கி குடிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறதுலலாம் தப்பே கிடையாது. இந்த சிலையை திராவிடர் கழகம் தான் அமைக்கிது. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சிலையை தமிழக அரசு நிறுவனா கூட அதை கேள்வி எழுப்புவதற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த பெரியார் தான் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்க தமிழ் சமூகத்திற்கு கல்வி கொடுத்தவர். இதை நான் சொல்லல, தமிழ் தேசியத்தின் உண்மையான அடையாளமான ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள் சொன்னது. இந்த மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது சரியாக சொல்லணும்னா திருவள்ளுவருக்கு பின்னாடி தோன்றிய ஒற்றை புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். தந்தை பெரியார் அவர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மண்ணில் நாம் நாய் நரிகளாக சுற்றி கொண்டிருந்திருப்போம் அப்படின்னு திராவிடர் கழகத்துக்காரங்க சொல்லலை, அப்படின்னு திமுகக்காரங்க சொல்லலை, அப்படின்னு பெரியாரிஸ்டுகள் சொல்லலை, அப்படின்னு சொன்னது ஐயா பெருஞ்சித்தனார் அவர்கள். ஆக அந்த வகையில் இந்த மண்ணில் 2000 ஆண்டுகளில் தோன்றிய ஒற்றை புரட்சியாளரான தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை எழுப்புவதை கண்டு ஒருத்த வைத்தறிச்சல் ஒருத்தன் பொறாமப்படுறானா, ஒருத்தன் பதறானா, அவ ஒன்னு தந்தை பெரியாரால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆரிய பாப்பானா இருக்கணும். இல்லாட்டி அந்த ஆரிய பார்ப்பனர்கள் சொல்வது போல சூத்திரர்கள் என்பது ஆரிய பார்ப்பனர்களின் வைப்பாட்டி மகன்கள் அப்படிங்கிற வகையில் பார்ப்பனர்களோட வைப்பாட்டி மகன்களுக்கு தான் பெரியாருக்கு சிலை எழுப்புவதை கண்டு கோபம் வரணும், பதட்டம் வரணும், பதவதைப்பு வரணும். அந்த வகையில் சீமான் எந்த லிஸ்ட்ல இருக்காருன்ட்டு சீமான் அவர்களே முடிவு பண்ணிட்டோம்.